ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் என்று இல்லை பிராப்தி சமயத்திலும் நிரஞ்சன பரமம் சாமியம் உப்பைத்தி என்று குணசாமியத்தையும் போகசாமியத்தையும் தேக சாமியத்தையும் போக்கிய சாமியத்தையும் கொடுத்திரே வைப்பது அதாவது எம்பெருமான் இப்படி சொல்லுகிறானே இவனை நண்பனாக ஏற்றுக்கொள் என்னை என்னிடத்தையும் நட்டு பாராட்டி வந்தால் கூட பரவாயில்லை என்று அவனை சமமாக நடத்துகிறானே அடிய வந்தானே அவன் அவனை அடிமையாக நடத்தாமல் சமமாக நடத்துகிறானே என்று கேட்டுக்கொண்டு பிராப்தி சமயத்திலே கூட அதாவது முக்தனாகும் பொழுது கூட சாஸ்திரத்திலே என்ன காட்டப்பட்டிருக்கு முண்டகோபனேஷதி வாக்கியம் இது நிரஞ்சனக பரமம் சாமியம் உ இவன் இந்த முக்தாத்மா எம்பெருமானுடன் பரம சாமியாபத்தியை அடைகிறான் என்று காட்டுகிறது அங்கே என்னென்ன சாமியாபத்தி கிடைக்கிறது என்றால் அஷ்ட குணங்களிலே அவனுக்கு சாமியாபத்தி அஷ்ட குணங்கள் இதே இந்த பரமாத்மாவுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த எட்டு குணங்கள் ஜீவாத்மாவுக்கு வந்துவிடும் அதே போல சாமியம் அந்த அனுபவத்திலே ஒரு சாமியம் ஏற்படும் சாமியம் சரீரமும் எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட சரீரம் இருக்குமோ அதை போல சுத்த சத்துவம் சத்துவமாக இருக்கக்கூடிய சரீரம் சாமியம் அதுக்கு மேல போகிய சாமியம் அந்த ஆனந்தத்திலும் சாமியத்தை கொடுக்கிறான் எம்பெருமான் இத்தனை விஷயங்களிலே அவன் சாமியத்தை கொடுக்கிறான் அதனால எம்பெருமான் ஏதோ இங்கே பேச்சுக்காக அப்படி தோழி தோழியாக நீ இவனை நினை பெராட்டிய நினை என்று சொல்லவில்லை உண்மையிலேயே எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து தனக்கு சமமாக பல குணங்களிலே பல விஷயங்களே தனக்கு சமமாக ஆக்கிக் கொள்கிறான் எல்லா விதத்திலும் நாம் எம்பெருமானுக்கு சமமாகி விட மாட்டோம் ஆனால் பல விஷயங்களிலே எம்பெருமான் இவனுக்கு அந்த சாமியத்தை கொடுக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் आप YIL என்னும் Google Play கூகிள் ப்ளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களைக் கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கோயில் டாட் ஆர்க்